நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆருத்ர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், விரிவான தகவல்களை சொல்லுங்க. சிவபெருமானின் திரு நடனமாடிய ஐந்து சபைகளில் ஒன்றான தாமிர சபை அமைந்துள்ளது நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் உள்ளது. இந்த திருவிழாவில் 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இதை ஒட்டி இன்று சுவாமி சன்னதிக்கு அருகே அமைந்துள்ள பெரிய சபாபதி சன்னதியில் திருவெண்பா பாடல் பாடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஆருத்ர தரிசனம் என்பது வருகின்ற 6ஆம் தேதி அதிகாலை 3 மணியிலிருந்து தாமிர சபை மண்டபத்தில் வைத்து நடைபெறுகிறது. இன்றைய தினம் நடைபெற்ற கொடியேற்ற திருவிழாவை முன்னிட்டு அதிகாலையில் கோவிலில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதன் பிறகு அங்குள்ள கொடிமரத்தில் கொடி பட்டம் பல்லாக்கில் வந்து ஏற்றப்பட்டது. அதன் பிறகு கோயில் உற்பவத்தில் வீதி உலாவும் சுவாமி சன்னதி முன்பும் அமைந்துள்ள கொடிமரத்தின் அருகே உள்ள சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து திருக்கொடி ஏற்றப்பட்ட திருவிழாவில் வெகு விமர்சையாக தொடங்கியது. பின்னர் கொடிமரத்தில் பால், தயிர், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்களும் திரவியங்களும் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து வருகின்ற 6ஆம் தேதி என்பது ஆருத்ர தரிசனம் என்பது நடைபெற உள்ளது. அன்று காலை என்பது 3 மணியிலிருந்து 5 மணி வரை அங்கு திரளான பொதுமக்கள் வந்து பக்தர்கள் தங்கள் சாமி தரிசனங்களை மேற்கொள்வாங்க. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.